என்னப்பா தம்பி தண்ணி ஊற்றாம போகிற? நான் மட்டுமானா ஊற்றாம போகிறேன், எல்லோரும் தானே ஊற்றாம போகிறாங்க. எல்லோரும் இப்படியே சொல்லுங்கப்பா. என்னண்ணா உள்ள சுத்தமாகவே இல்லை? எத்தனையோ பேர் வராங்கப்பா, எல்லாத்திட்டையும் சொல்லிட்டே இருக்க முடியும். இப்படியே விட்டா என்னடா வருது? இதுக்கு வழியே இல்லையா? எங்கப்பா கேட்குறாங்க, தண்ணி ஊற்றினாலும் தண்ணி ஊற்ற மாட்டேங்கிறானுங்க. எனக்கு ஒரு ஐடியா இருக்குண்ணா, அதையும் தான் கொண்டா பார்ப்போம். நான் என்னண்ணா கவு திறக்க மாட்டேங்குது, தண்ணி ஊத்துப்பா. நான் என்னண்ணா தண்ணி ஊத்துனா தான் கவு திறக்குமா? இதான்ப்பா இப்போ இருக்கிற புது டெக்னாலஜி, தண்ணி ஊத்துனா மட்டும்தான் கதவு திறக்கு, தண்ணி ஊத்துலன்னா கதவு திறக்காது. ஓ திறக்காதண்ணா, என்ன டெக்னாலஜியோ. இப்போ நான் என்ன டெக்னாலஜி யூஸ் பண்ணியிருக்கேன்னா, ஐஓடி மூலிமா வாட்டர் கசானா மட்டும்தான் டோர் ஓப்பன் ஆகிற டெக்னாலஜி யூஸ் பண்ணியிருக்கேன். இந்த டெக்னாலஜி யூஸ் பண்ணால் டாய்லெட், எல்லா டாய்லெட்டும் கிளீனாக இருக்கும். அப்படி கிளீனாக இல்லைன்னா என்னென்ன டிசீஸ் அட்டாக் ஆகும்னு நம்ம டாக்டர் சரவணன் தெளிவாக சொல்லுவார். இப்போ நம்ம பப்ளிக் டாய்லெட் யூஸ் பண்ணும்போது ஒருத்தர் தண்ணி ஊற்றாமல் போனதுக்கப்புறம் இன்னொருத்தர் வந்து அதை யூஸ் பண்ணும்போது ஹெப்படைட்டிஸ் ஏ, மஞ்சக்காமலை, குடற்புழுக்கள், டைஃபாய்ட் இந்த மாதிரி கிருமிகளும் பரவும். இதனால் இதை அவாய்ட் பண்ணிக்கிறதுக்காக ஒருத்தர் ஃப்ளஷ் பண்ணதுக்கப்புறம் தான் அந்த டோர் ஓப்பன் ஆகும் அப்படிங்கிற ஒரு ப்ராஜெக்ட் இருந்துச்சு அப்படின்னா நம்ம வரக்கூடிய இந்த டிசீஸ்களை தவிர்த்துக்கலாம். டெக்னாலஜி மூலமா மட்டும் இந்த அவேர்னஸ் கொண்டு வர முடியும் அப்படின்றது இல்லை. இந்த அவேர்னஸ் நம்ம ஒவ்வொருத்தவங்களுக்குள்ளேயும் இருக்கணும். நம்ம வீட்டு டாய்லெட் நம்ம எவ்வளோ க்ளீனாக வச்சுக்கிறோமோ அதே அளவு பப்ளிக் டாய்லெட்ஸையும் க்ளீனாக வச்சுக்கணும். ஸோ இது மூலமா நம்மளுக்கு வர டிசீஸ் மட்டும் இல்லை, சொசைட்டிக்கு வரக்கூடிய டிசீஸையும் நம்ம அவாய்ட் பண்ண முடியும். ஸோ கீப் யுவர் நேஷன் ஆஸ் க்ளீன் அஸ் யுவர் ஹோம்.